வணக்கம். அரியலூர் மாவட்டம் தாப்பழூரில் எலக்ட்ரானிக் கடை திருட்டு வழக்கில் தேடப்பட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் கடை வீதியில் போலீஸ் நிலையம் அருகில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருபவர் தில்குஷ். இவர் கடந்த 10ஆம் தேதி தனது கடையை பூட்டிவிட்டு பின்னர் திரும்பி வந்து பார்த்தபொழுது கடையின் பூட்டு உடைத்திருந்தது. கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த ₹10,000 மர்ம ஆசாமி திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதேபோன்று அதே பகுதியில் வசிக்கும் செல்வபதி நடத்தி வரும் பாத்திர கடையிலும் கொள்ளை முயற்சி நடந்தது. பின்னர் இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் இருவரும் தாப்பழூர் போலீசில் புகார் செய்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடி கேமரா காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் தனிப்படை அமைத்து மர்ம ஆசாமியை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று தாப்பழூர் பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது தாப்பழூர் அருகிலுள்ள அடிக்காமலை கொள்ளிட ஆற்று பகுதியில் அமைந்துள்ள மதுரை வீரன் கோவில் முன்பு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அப்பொழுது அவன் முன்னுக்கு பின்னாக முரணாக பேசியதால் அவனை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் அவன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த பெரியவளையம் கிராமத்தை சேர்ந்த சூரியனின் மகன் செல்வம், வயது 42 என்பதும் தெரிய வந்தது. தற்போது தஞ்சை மாவட்டம் தேவனாஞ்சேரி அருகிலுள்ள ஆசனூர் கிராமத்தில் குடும்பத்தோடு வசித்து வருவதாகவும் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி நள்ளிரவில் தாப்பழூர் கடை வீதியில் உள்ள எலக்ட்ரிக்கல் கடையில் ₹10,000 கொள்ளையடித்ததையும் அருகிலிருந்த பாத்திர கடையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதையும் ஒப்புக்கொண்டான். மேலும் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு பலமுறை கைது செய்யப்பட்ட குற்றவாளி என்பதையும் ஒப்புக்கொண்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து செல்வத்தை கைது செய்து அவரிடமிருந்து ₹9,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் ஜெயங்கொண்டம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவாளி செல்வத்தை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தாப்பழூர் பகுதியில் நடந்த திருட்டு வழக்கில் 2 நாட்களில் போலீசார் குற்றவாளியை கைது செய்ததை அடுத்து போலீசாரின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோட் சைட் நியூஸுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் சட்டநாதன் மற்றும் ஐஎம்